வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ், டேட் 24th July 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தேசிய நிகழ்வுகள். மெய்நிகர் நாணயங்கள் மீதான அமைச்சகங்களுக்கிடையே குழுவானது மெய்நிகர் நாணயத்தின் தடை மற்றும் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நாணயத்தின் ஒழுங்குமுறை மசோதா 2019 என்பதுடன் சேர்த்து தனது அறிக்கையையும் சமர்ப்பித்துள்ளது. இது இந்தியாவின் மெய்நிகர் நாணயங்கள் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது அபராதம் விதிக்கவும் அவற்றை அதிகாரப்பூர்வமாக தடை செய்யவும் பரிந்துரைத்துள்ளது. ஆனால் இது அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நாணயத்தை வெளியிடுவதை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும் என்று கூறியுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, மெய்நிகர் நாணயங்கள் மீதான தடையை இந்தியா எந்த மசோதா மூலம் கொண்டு வந்துள்ளது? இதொரு விடை மெய்நிகர் நாணய தடை மற்றும் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நாணய ஒழுங்குமுறை மசோதா 2019. அடுத்த செய்தி, 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பாதுகாப்பு கண்காட்சியின் 11வது பதிப்பானது 2020 பிப்ரவரி மாதத்தில் முதன் முறையாக உத்தரப்பிரதேசின் தலைநகரான லக்னோவில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வின் கருத்தரு, இந்தியா வளர்ந்து வரும் பாதுகாப்பு உற்பத்தி மையம் என்பதாக இருக்கும். இது பாதுகாப்பு துறையில் உள்ள டிஜிட்டல் உருமாற்றத்தின் மீது கவனம் செலுத்துகின்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பாதுகாப்பு கண்காட்சி 11வது பதிப்பானது 2020 பிப்ரவரி மாதத்தில் முதன்முறையாக இங்கு நடத்தப்பட உள்ளது. இதோட விடை உத்தரப்பிரதேசத்தின் தலைநகரான லக்னோ. அடுத்த செய்தி, இந்தியாவின் லேசான புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் என்று அழைக்கப்படும் பாபா கவாச் புதுடெல்லியில் நடைபெற்ற சர்வதேச போலீஸ் எக்ஸ்போ 2019 அறிமுகப்படுத்தப்பட்டது. புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டை ஆர்டினன்ஸ் தொழிற்சாலை வாரியம் மற்றும் உலோக கலவை உற்பத்தியாளர் மிஸ்ரா தாது நிஹாம் ஆகியோர் உருவாக்கியுள்ளனர். இது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச போலீஸ் எக்ஸ்போ 2019 எங்கு நடைபெற்றது? இதோட விடை புதுடெல்லி. அடுத்து நம்ம சர்வதேச நிகழ்வுகளை பார்க்கலாம். பிரிட்டிஷ் அரசியல்வாதியும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவருமான போரிஸ் டி பெர்ஃபல் ஜான்சன் பிரிட்டனின் பிரதமரானார். 2019 அக்டோபர் இறுதிக்குள் பிரிட்டனை ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற்றுவதாக உறுதியளித்துள்ளார். பிரெக்ஸிட்டில் இருந்து வெளியேற தனது பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்தில் அங்கீகாரத்தை பெற தவறியதால் தெரேசா மே பதவி விலகினார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேற முடிவெடுத்துள்ள நாடு எது? இதோட விடை பிரிட்டன். அடுத்து நம்ம விளையாட்டு நிகழ்வுகளை பார்க்கலாம். சர்வதேச கால்பந்து சம்மேளம் 20 வயதிற்குட்பட்ட பெண்கள் ஃபீஃபா உலகக்கோப்பை 2020 10வது பதிப்பை 10 ஆண்டுகளுக்கு பிறகு நைஜீரியா நடத்தவுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 20 வயதிற்குட்பட்ட பெண்கள் ஃபீஃபா உலகக்கோப்பை 2020 எந்த நாடு நடத்தவுள்ளது? இதொரு விடை நைஜீரியா. அடுத்து நம்ம நியமனங்களை பார்க்கலாம். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்காளம், பீகார், நாகாலாந்து மற்றும் திரிபுரா ஆகிய 6 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்துள்ளார். புதிய ஆளுநர்களின் பெயர்கள் பின்வருமாறு: மத்திய பிரதேச மாநிலம் லால்ஜி தாண்டன், உத்தரப்பிரதேசம் ஆனந்தி பென் பட்டேல், பீகார் பாகு சவுகான், மேற்கு வங்காளம் ஜகதீப் தங்கர், திரிபுரா ரமேஷ் பைஸ், நாகாலாந்து ஆர் என் ரவி. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, 6 மாநிலங்களுக்கான புதிய ஆளுநர்களை நியமித்தவர் யார்? இதொரு விடை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். அடுத்து நம்ம முக்கிய தினங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் July 23 அன்று இந்தியாவில் தேசிய ஒலிபரப்பு தினம் அனுசரிக்கப்படுகின்றது. 1927 July 23 அன்று நாட்டின் முதலாவது வானொலி ஒலிபரப்பு இந்திய ஒலிபரப்பு நிறுவனம் என்ற ஒரு தனியார் நிறுவனத்தினால் மும்பையிலிருந்து ஒலிபரப்பானது. 1936 June 8 அன்று இந்திய அரசு ஒலிபரப்பு சேவையானது அனைத்து இந்திய வானொலியாக ஆல் இந்தியா ரேடியோ ஏர் மாறியது. ஏரின் குறிக்கோள்,
பகுஜன் ஹிதாயா, பகுஜன் சுகன்யா என்பதாகும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தேசிய ஒலிபரப்பு தினம் என்று அனுசரிக்கப்படுகின்றது. இதோட விடை ஜூலை 23. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம நேற்று கேட்ட குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, இயற்கை மற்றும் வனவாழ் உயிரின அறக்கட்டளை கணக்கெடுப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? இதோட விடை 1929 ஆம் ஆண்டு. இரண்டாம் கேள்வி, உலகின் முதலாவது பிராந்திய மகளிர் கிரிக்கெட் பத்திரிகை கிரிக் ஜோன் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதோட விடை இந்தியா. மூன்றாம் கேள்வி, சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையால் பயங்கரவாதி என்று அறிவிக்கப்பட்டவர் யார்? இதோட விடை மசூத் அஷார். நான்காம் கேள்வி, 2019 ஆம் ஆண்டிற்கான புகழ்பெற்ற மேன் புக்கர் சர்வதேச பரிசு பெற்றவர் யார்? இதோட விடை ஜோர்கா அல்ஹர்தி. ஐந்தாம் கேள்வி, ஐநா பொருளாதாரம் மற்றும் சமுதாய குழுவின் சர்வதேச போதை மருந்து தடுப்பு வாரியத்தின் தலைவர் யார்? இதோட விடை ஜக்ஜீத் பவாடியா. அடுத்து நம்ம இன்னைக்கான கேள்விகளை பார்க்கலாம். முதல் கேள்வி, உலக குடும்ப தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? இரண்டாம் கேள்வி, PMAY என்ற சொல் குறிப்பது? மூன்றாம் கேள்வி, மிகா என்ற சொல் எதற்கு பொருந்தும்? நான்காம் கேள்வி, தேசிய வளர்ச்சி குழுமம் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஐந்தாம் கேள்வி, தி டர்புலன்ட் இயர்ஸ் என்ற புத்தகத்தின் எழுத்தாளர் யார்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். இந்த கேள்விகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.